गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की। तवम अरिव दनम इंद मूंद्रुं और मनिदन वाल्केले अरैया स्रमपट्टु कष्टपट्टु संपादिच्चुक वेंडियत। और पड़िप्पु अबड़ी नुटा சின்னதாக ப்ளே ஸ்கூல்லேருந்து சேர்ந்து ப்ரீகேஜி அப்புறம் எல்கேஜி யூகேஜி அப்புறம் பத்தாவது அப்புறம் ப்ளஸ் டூ அப்புறம் வந்து அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்புறம் அதில் அஞ்சு வருஷம் படிக்கிறது அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்புறம் எம்ஃபில் பிஹெச்டின்னு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மனிதன் நாலெட்ஜை சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கு. பணம், அந்த பணமும் சின்னதாக ஏதாவது ஒன்று ஆரம்பித்து வேலைக்கு போய் 10 ரூபாயா 20 ரூபாயா சேர்த்து 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 அப்படி ஒரு வீடு வாங்கி பணத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. தபசு கேட்கவே வேண்டாம். மனசு அடக்கி இந்திரியங்கள் அடக்கி சாப்பிடாம மிகப்படாமல் உட்காந்துட்டு ரொம்ப பரிசிரமப்பட்டு கீழே விழுந்து அந்த தபஸை வந்து சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மூணுத்தையும் இப்படி தான் சம்பாதிச்சுக்கணுமா, வேறு வழியே இல்லையா அப்படின்னா வேறு ஒரு வழி இருக்குங்கிறதும் தெரிகிறது நமக்கு. முதல்ல அறிவு அப்படிங்கிறதுக்கு வருவோம். இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே முதல் முதல்ல சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு ஆரம்பித்தா ரகுவம்சம் தான் படிக்கிறார், காளிதாசனுடைய கிரந்தம். எப்பேற்பட்ட வித்வான்களாக இருந்தாலும் அவளுக்கு முதல்ல ரகுவம்சம் தெரிகிறதா, ரகுவம்சம் கத்துன்ருக்காளா, ஒரு பிரதம பாடத்தில் அதை தான் கொண்டு வைக்கிறான். காளிதாசனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அவன் ஒன்றும் படிக்கலைன்னு தெரிகிறது. காளியினுடைய அனுகிரகத்தினால தான் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் வந்தது, அறிவு வந்தது அப்படின்னு தெரிகிறது. அதுக்கு மேலே இல்லை. காளி என்ன பண்ணினா அவனுக்கு ரொம்ப அவ்வளவு பிரியம் காளிதாசன் மேலே காளிக்கு. ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த காளி வேற இல்லை, காளி சொல்கிறான் நான் வேற இல்லை இவன் வேற இல்லை அப்படிங்கிறான். எந்த காளிதாஸ் வந்து எந்த போஜ மகாராஜாவுடைய சமஸ்தானத்தில் இருந்தானோ அந்த போஜ மகாராஜா தண்டி பகுபதி அப்படிங்கிற சில பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டுண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜரை தரிசனம் பண்ணுறதுக்கு வரான். ராஜா வித்வான்கள் எல்லாம் கூட வச்சுண்டு அப்படி பகவானை தரிசனம் பண்ணும்பொழுது அந்த பெருமாளுடைய முகம் வந்து அவருடைய வக்ஷஸ்தலத்தில் கீழே பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ராஜா என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய கவியை பார்த்து என்ன இன்னைக்கு பெருமாள் வந்து இப்படி கீழே குனிஞ்சு வக்ஷஸ்தலத்தில் பார்க்குற மாதிரி எனக்கு தோன்றதே, இது எனக்கு மட்டும்தான் தோன்றுறதா உங்களுக்கும் தோன்றுறதா அப்படின்னு கேட்குறான். பக்கத்தில் இருக்கிற அந்த தண்டிங்கிற கவி என்ன பண்ணிட்டான், அந்த க்ஷணமே ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டான், பெருமாள் ஏன் வக்ஷஸ்தலத்தை பார்க்குறாருனா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டத்து ராணியை பார்த்தார், நம்ம வக்ஷஸ்தலத்தில் தான் மகாலட்சுமி இருக்காளா இல்லை ராஜா பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்காளான்னு அவருக்கு சந்தேகம் வந்துருத்தோ அப்படின்னு உடனே ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டான். இதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தண்டி பகுபதி காளி இப்போ மூணு பேருமே மேதாவிகளாக இருக்காளே, இந்த காளிகிட்டையே கேட்கிறான் இவா மூணு பேருக்கு என்ன வித்தியாசம்னா. காளி சொன்னால் தண்டி கவி பகுபதி பண்டிதகா, இந்த காளிதாஸ் இருக்கானே அவன்தான் நான் தான் அவன் அப்படின்னுட்டான். இப்போ காளிதாசருடைய ஞானம் அப்படிங்கிறது பிரயாசப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்த ஞானம் இல்லை, அது வந்து தானாக வந்த கிருப்பையினால் பகவானுடைய கிருப்பையினால் வந்த ஞானம். அதனால் அவனுடைய உதாரணங்கள்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமாக வந்து விழுந்திருக்கு. ரகுவம்சத்தில் திலீபன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு குழந்தையே இல்லை. வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னுட்டு. வசிஷ்டர் என்ன பண்ணினார், நந்தினியை கொடுத்து இந்த நந்தினியை சம்ரட்சிச்சுண்டுவா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னார். திலீபனுடைய பத்னி என்ன பண்ணுறா, அந்த நந்தினி பசுமாடு பின்னாடியே போகிறா, அதை உட்காந்தா உட்கார்றா, எழுந்துண்டா எழுந்துக்கிறா, படுத்துண்டா படுத்துக்கிறா,
அந்த நந்தினிங்கிற பசுவை ஒரு க்ஷணம் கூட பிரியாம தொடர்ந்து போறா. எது மாதிரின்னா மார்க்கம் மனுஷேஸ்வர ராஜபத்னி சுதேரி வார்த்தம் ஸ்மிருதிரன்வ கச்சது அப்படின்னு ஒரு பதத்தை பார்த்தான். மார்க்கம் மனுஷேஸ்வர தர்மபத்னி, அவன் எப்படி போனான்னா வேதத்தை ஒட்டி எப்படி ஸ்மிருதி சாஸ்திரங்கள்லாம் போகிறதோ அது மாதிரி பின்னாடி போனான்னு ஒரு ஆச்சரியமான உபமானத்தை சொன்னான். அப்படி காளிதாஸ் வந்து எதுவுமே கற்றுக்காம கிருப்பையினால் வந்த ஞானம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது இன்னொருத்தரை பார்க்கலாமா, செங்கனூர் நம்ம ஸ்ரீஷி அண்ணா இருக்காரே, அண்ணாவுடைய குலகூடஸ்தர், அவள் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு வந்த ஒரு பெரியவார் தான் பெரியவாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் அவர் ஒருத்தரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அவருடைய காலத்தில் சம்ஸ்கிருதம் ரொம்ப மேலோச்சி இருந்தது. அவர் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தம் கூட பண்ணலை, எல்லாம் தமிழில் தான் பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதம் தலையோங்கி இருந்த காலத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தமிழில் தான் எல்லா கிரந்தமும் பண்ணியிருக்காரு தவிர சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தமும் பண்ணலை. பிரியவாச்சன் பிள்ளைக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, அவருக்கு வேதாந்தம் தெரியும், தர்க்கம் தெரியும், நியாயம் தெரியும், மீமாம்சை தெரியும், இதிகாசம் தெரியும், புராணம் தெரியும், இல்லை என்ன பாஷ்யம் பண்ண முடியாது. அப்படி அவர்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த ஊரில் தங்கியிருந்தா. என்ன பண்ணுவான்னா ஒரு பையன் மீமாம்சை கற்றுக்கணும்னு வந்திருப்பான், ஒரு பையன் தர்க்கம் கற்றுக்கணும்னு வந்திருப்பான், ஒரு பையன் இதிகாச புராணங்கள்லாம் கற்றுக்கணும்னு வந்திருப்பான், ஒரு பையன் பக்திக்கு வரணும்னு வந்திருப்பான். இப்படி அந்த ஊர் முழுக்க ஒவ்வொரு வீட்லேயும் 10 பேர் தங்கியிருப்பான். அந்த ஊரில் மறுநாளைக்கு ஒரு வித்வத் சபை, அந்த வித்வத் சபையில் கலந்துக்கிறதுக்கு நிறையா பண்டிதர்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கா. அந்த பண்டிதர்கள்லாம் வரும்பொழுது ஒரு பண்டிதர் நாளைக்கு வித்வத் சபையில் பேசணும் இல்லையா, கையில் ஏதோ ஒரு ஓலச்சவடியை வச்சுட்டு இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு, அப்போ யோசிக்கிறார், தலையில் ஒரு ஆணியால் குத்திக்கிறார், ஏதோ பண்ணிட்டுருக்கார். அப்படியே பண்ணிட்டுருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு பையன், அவனை என்ன பண்ணினா அப்படின்னா அந்த பையனுக்கு நிரக்ஷர குக்ஷி ஆன்னு சொல்ல சொன்னால் தெரியாது. அங்கேருந்து இந்த பையன் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாக்க என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவான். கண்ணை திரடான்னா வாயை திறப்பான், வாயை திரடான்னா மூக்கை திறப்பான், இப்படி இருப்பான். ஒன்றும் வரல அவனுக்கு. அவனை வீட்டில் வச்சுன்னு என்ன பண்ணுறது, அப்பா அம்மாலாம் இந்த சுவாமி இருக்கார் கிருஷ்ணசூரி, அவருக்கு ஏதாவது விசிறிகிரி துணி துவச்சுன்னு போட்டுன்றதுன்னு கொண்டு விட்டுட்டு போயிட்டான். ஆனால் ஆச்சரியம், அவருக்கு சேவை பண்ணுறதுல அப்படி ஒரு புத்தி இருந்தது, சேவா புத்தி இருந்தது, அவர் மேலே ரொம்ப அன்பு வந்துருத்தோம் அவனுக்கு. விடாமல் அவருடைய வஸ்திரங்கள்லாம் துவச்சி போட்டு கால்லாம் பிடிச்சி விட்டு அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான். மத்தியானம் பொழுது போல அவனுக்கு இந்த பண்டிதர் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இந்த ஓலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, அவர் கிட்டப்படான், மாமா என்ன படிக்கிறேல் அப்படின்னா அவருக்கு வந்தது செம கோபம். இவர் படிக்கிறதோ ரொம்ப டஃப்பான ஒரு சாஸ்திரம், இந்த பையல நிரக்ஷர குக்ஷி, இவனுக்கு ஒன்றுமே வராது, இவன் போய் நம்மள என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னா, முசல கிசலையும் படிக்கிற போடா அப்படின்னார். முசல கிசலையன்னா உலக்கன்னு அர்த்தம். ஒரு கால் காஞ்சி போன உலக்கையில் ஒரு துளிர் வந்தாலும் வரும், உன் மூளை துளுக்கவே துளுக்காதுன்ட்டார். இவன் பாவம் அப்ராணி, இவன் என்ன பண்ணான்னா நிஜம் நம்பிட்டான். அதை பெரியவாச்சான் பிள்ளை நம்ம குருநாதர்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ன்ட்டு, குருநாதா என்னடா நம்ம ஊருக்கு ஒரு பண்டிதர் வந்திருக்காரே, அவர் என்ன கிரந்தம் படிக்கிறார்னு எனக்கு தெரியுமே அப்படின்னா, என்னடா படிக்கிறார், முசல கிசலயம் அப்படின்னா, அவர் கண்ணிலேருந்து ஜலம் வந்தது. பத்தியா, இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியலேன்னு தானே அவர் இப்படியே அவனை பரிகாசம் பண்ணியிருக்காருன்னு அவர் ஒரு அவன் மேலே ஒரு கருணை வந்தது. இன்றைக்கி அந்த பையன் எழுதின கிரந்தம் கிடைக்கிறது, முசல கிசலயம்னு ஒரு கிரந்தம் பண்ணிட்டான், அவ்வளோ பெரிய வித்வானாக மாறிட்டான், இப்போ படித்து வந்ததா அப்படின்னா கிருப்பையினால. காளிதாசம் அப்படி தான், இந்த குழந்தையும் அப்படி தான், இன்றைக்கி இருக்க அந்த கிரந்தம் கிடைக்கிறது நமக்கு. அப்போ அறிவும் கிருப்பையினால் சம்பாதிச்சுக்க முடியும்னு தெரியுது. அதே மாதிரி பகவத் பாதாள் சரித்திரத்தில் அங்கேருந்து கிரின்னு ஒரு சிஷ்யர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெய்லி சங்கரர் அவர் பண்ணியிருக்கிற பிரஸ்தான திரையங்களுக்கெல்லாம் காலக்ஷேபம், முமுக்ஷுக்கள்லாம் வந்து உட்காந்துட்டு கேட்டுருப்பா, எல்லாம் சன்னியாசிகள், இவருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நாள் கேட்டான், நானும் வந்து இந்த வித்வான்களுடைய சபையில் உட்காந்துக்கிறேன், தப்பு இல்லையா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் எனக்கு உட்காந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. உடனே பகவத் பாதால் சொன்னார்,
அவர்களெல்லாம் நான் என்ன சொல்கிறேங்கிறது கவனிக்கட்டும், சொல்கிற என்னையே நீ கவனிச்சின்று அப்படின்னார். அந்த பையனுக்கு அதுவே தியானமாக பெடுத்து. அவர் என்னவோ பேசின்னு இருக்கும்பொழுது அவரையே பார்த்துட்டுருப்பான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், அவர் காஷாயத்தை எப்படி பண்ணிக்கிறார், மூக்கை எப்படி பண்ணிக்கிறார், எப்படி பேசுகிறார், என்னம்மா பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறார், எப்படி எல்லாரும் பிரமிச்சு போயிருக்கா, அதில் ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைக்கு. ஒரு நாள் பகவத் பாதால் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார் லெக்சர் கொடுக்கறதுக்கு காலக்ஷேபத்துக்கு. இந்த பையனை காணும், அவன் என்ன பண்ணுறான்னா திடும்னு அவனுக்கு பாவம் வந்துடுத்து, சங்கரர் ஸ்நானம் பண்ணுற அந்த களைஞ்ச வஸ்திரம் இருக்கே அதை எடுத்தான், கீழே அப்படி போட்டான். அதை பண்ணான், அதை ஒரு 10 பிரதட்சிணம் பண்ணினான். சத்குரோ பாஹிமாம் பரமதயாலோ ரக்ஷமாம்னு அதை 10 பிரதட்சிணம் பண்ணினான். உடனே விழுந்து விழுந்து அதை நமஸ்காரம் பண்ணினான். அதை தலைமையில் வச்சுட்டு கூத்தாடினான். அதில் இருக்கிற தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்டான். இவனுக்கு இங்கே எல்லாம் மறந்து போயிடுத்து நேரங்கள்லாம். இப்படி அந்த அந்த நதிக்கரையில் 1 மணி நேரம் போயின்ட்டுருக்கு. இவரும் இங்கே வந்து காலக்ஷேபத்துக்கு வந்து உட்காந்துட்டார். எல்லா சிஷ்யானும் வந்துட்டா. வந்த உடனே சங்கரர் இன்னும் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலை. கீழே உட்காந்துருக்கிற முமுக்ஷுக்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார், நம்ம தான் வந்துட்டோமே, நம்ம தான் வந்துட்டோமே, இவர் யாருக்காக காத்துட்டுருக்கார் அப்படின்ட்டு மெதுவாக போயிட்டு சங்கர்கிட்ட சொல்கிறா, பெரிவா மாரி நாங்கள்லாம் வந்துட்டோமே, ஏன் பெரிவானும் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலை அப்படிங்கிறார். கிரி வரலையே அப்படின்னார். அவளுக்கெல்லாம் குள்ளுன்னு சிரிப்பு வந்துடுத்து. நம்ம இவர் சொல்கிற பாடம் நமக்கே மண்டையில் உள்ள நுழைய மாட்டேங்கிறது, தூக்கம்தான் வருது. ஆனால் அந்த கிரி வரலையேன்னு காத்துட்டுருக்காரு. அப்படின்னா கிரிக்கு என்ன தெரியும், நிரக்ஷர குக்ஷியாச்சே அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது பகவத் பாதால் ஹிருதயத்தில் ஒரு கருணை சுரந்தது. அந்த கிரியை போய் அது தொட்டுது. பீதி தா கீழ சாஸ்திர சுதா ஜல்லத்தே மகிதோபனிஷத் கதி தார்த்தனிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம்னு ஒரு தோடக விருத்தத்தில் ஒரு அப்படியே ஒரு ஸ்லோகம் பண்ணி பகவத் பாதால் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். ஜகத்தீம் அவித்தும் கலிதா கிருத்தையா விசரந்தி மகாமக ஷஷலதா அஹிமாம் சுரிவாத்ர விபாஷி குரோ பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படிங்கிறான். வானத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் அதுக்கு நட்சத்திரங்களுக்கு நடுவில் சந்திர பிரகாசம் போல இல்லை சூரிய பிரகாசம் போல தனியாக தெரிகிற மாதிரி எவ்வளோ மகான்கள் வந்திருக்கா வரப்போகிறா, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கேன். மீதியெல்லாம் மின்மினி பூச்சிகள் மாதிரி இருக்கா, உங்களை மாதிரி ஒரு மகாத்மா வந்ததும் இல்லை வரப்போ அப்படி கொண்டாடுறான். அப்படி நமஸ்காரம் பண்ணவுடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டான். இன்றைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா பகவத் பாதால் சம்பிரதாயத்தில் வரவாளுக்கெல்லாம் இதுதான் நமஸ்கார ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. பவசங்கர தேசிகமேஸ்வரம், தேசிகன்னு ஒரு பதத்தை கொண்டு வந்து ரொம்ப அருமையாக போட்டான். ஆச்சாரியால்னு ஒன்று, குருன்னு ஒன்று, தேசிகன்னு ஒன்று. குருன்னா யார் அஜ்ஞானத்தை போக்குறாரோ ஒரு குரு. அந்த குருவாக இருக்கிறவர்கிட்ட ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவள் அதி ஆசிரமியாக போயிட்டாக்க அவள் எல்லாத்தையும் தாண்டி போனவா, அவள் எதையும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அவள் சங்கத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். அவள் பிராதஸ்னானா அவளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவள் இன்னதை தான் சாப்பிடணும், ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. அவளுக்கு எதுவும் கிடையாது குரு. ஆனால் அவள்கிட்ட ஞானம் இருக்கு. ஞானியானா ஞானி தான். அவரை போய் நீ ஸ்ரத்தையாக பிடிச்சிட்டியானா உனக்கு ஞானம் வரும், ஆக்ஷேபனே இல்லை. ஆனால் நீ வேறு ஏதாவது வெளியது விஷயத்தை பிடிச்சிக்காமல் அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை பிடிச்சிக்கணும். ஆச்சாரியாளுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கக்கூடியவர்கள், அது ஆச்சரணம் பண்ணணும். சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ, முமுக்ஷு எப்படி இருக்கணுமோ, சன்னியாசி எப்படி இருக்கணுமோ இருந்து காண்பிக்கணும். அப்படி இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியாள்னு பேர். உத்தர்கிட்ட அத்தகைய அனுஷ்டானமும் ஞானமும் சேர்ந்து இருந்ததுன்னா அவளுக்கு தேசிகால்னு பேர். இங்கே பதத்தை கொண்டு வந்து ரொம்ப அழகாக பவசங்கர தேசிகமே சரணம் அப்படிங்கிறா. அனுஷ்டானமும் இருக்குது, அனுபூதியும் இருக்குது. அது ரெண்டும் இருக்கிறதுனால ரொம்ப ஆச்சரியமான இங்கே ஒரு பத பிரயோகம் வந்து அமைஞ்சிருக்கு, தேசிகமே சரணம் அப்படிங்கிறான். அந்த குரு கிருப்பையினால் அவனுக்கு என்ன சித்திச்சதுனார், எனக்கு அறிவு இல்லை, ஞானமே சித்திச்சு, அபரோக்ஷ அனுபூதியே சித்திச்சுடுச்சு. இப்போ நாம் கஷ்டப்பட்டு பிரம்ம விசாரம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒன்று ஒருத்தர் கிருப்பையினால் சம்பாதிச்சுட்டார். கஷ்டப்பட்டு வித்யாபியாசம் பண்ணி சம்பாதிச்சுக்க வேண்டிய அறிவை ஒருத்தர் கிருப்பையினால் சம்பாதிச்சுட்டார். அப்படி பார்க்குறோம். அது மாதிரி தனம், தனமும் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்குன்னு. இதே பகவத் பாதால் தான் ஒருத்தராத்து வாசலில் பிக்ஷைக்கு போனார்.
பிக்ஷைக்கு போன உடனே ஒரு அந்த அம்மா பார்க்கிறா வாசல்ல வந்து பலியினுடைய யாகசாலைக்கு வந்து அந்த வாமனமூர்த்தி இவர்தானோ, என்ன இப்படி ஒரு தேஜஸ் நடந்து வந்தார்னா த்விதீயவ பாஸ்கரகான ஆகாசத்திலேருந்து சூரியன் ஏதாவது ஒரு ரூபத்தை எடுத்து நடந்து வந்துட்டுருக்கா இல்லையா? அந்த சாந்திபினி குருகுலத்தில் சேர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு உபநயநாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினாரே, அந்த கிருஷ்ணன் இப்படி தான் இருந்திருப்பானோ? அதனால ஒரு அப்படியே வந்து சுப்பிரமணியன் சொல்றாரு, சுப்பிரமணியகாம், அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ்வி ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வாசல்ல இந்த குழந்தை அப்படி பிக்ஷா பாத்திரத்தை வச்சுட்டு அப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிருஹிணி ஓடி வரா வாசல்ல எட்டி பார்க்கிறா குழந்தையினுடைய தேஜஸ், அந்த குழந்தையினுடைய பிரபாவத்தை பார்த்தா அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது, வீட்டுக்குள்ள ஓடுறான், வீட்டுல ஒன்றும் இல்லை, வாசல்ல வரான், ஓடுறான், தவிக்கிறான். எப்படி மகாலட்சுமி சஞ்சல சுபாவத்தோடு கூடினவளா இருக்காளோ இவனும் சஞ்சல சுபாவத்தோடு வாசலுக்கும் உள்ளுக்கும் போயிட்டு போயிட்டு வரா. அந்த குழந்தையும் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு நிற்கிறது, ஏன்னா இவகிட்டேந்து ஏதாவது வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா பிடிவாதம் இல்லை, அவளுக்கு கிருப்பா பண்ணணும், ஏதாவது ஒன்று கொடுத்து கிருப்பா, அவள்கிட்டேந்து வாங்கினா ஒரு வியாஜம். அந்த குழந்தை இத்தனை நாடி வீட்டு வாசல் நிற்கிறத பார்த்துட்டு தவிச்சு போனாவே அந்த குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்றா, இங்க விட்டுடு, நான் தரித்திரத்தினால பிடிக்கப்பட்டவளா இருக்கேன், என்னை உபேட்ச பண்ணிடு, அந்நிய கிரகம் கச்ச, வேற ஒரு நாலு வீடு தாண்டிட்டு போய் கேளு. இந்த குழந்தை விடுறதா இல்லை, அம்மா எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அன்னம் கிடைச்சுடுத்து, தொட்டுக்கிறதுக்கு தான் ஏதாவது இல்லை, ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. வீட்டுக்குள்ள போனா தோட்டத்தில் விழுற நெல்லிக்காய் ஒரு பானை, அந்த பானையில் தண்ணி விட்டு உப்பு போட்டு 10 நெல்லிக்காயை போட்டு வச்சுருக்கா. அன்றைக்கி துவாதசி திதின்னு வேற பெரியவாள்லாம் சொல்கிறா, எடுத்துன்னு வந்து இந்த நெல்லிக்காயை ரொம்ப கூணி குறுகி இப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்தில் இதை தான் போட முடியும்னா, நீ என்ன போடுறேங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போடுறேங்கிறது தான் முக்கியம். கையில் எங்கேயோ சம்பாதிச்சு எப்படியோ சம்பாதிச்ச 1,00,000 ரூபாய் எடுத்தது, அது யாருக்கே வேணும்? அந்த பாவம், அந்த ஸ்ரத்த, மனசு, இப்பேற்பட்ட பிரபுவுக்கு நம்ம இப்படி போடுறோமேனு அப்படி ஒரு லஜ்ஜை. வேதம் சொல்றது இல்லையா, ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் ஸ்ரத்தயாதேயம்ங்கிறது. ஹிரியாதேயம்னா என்ன அர்த்தம், வெட்கப்பட்டுண்டு கொடு, என்னால் இன்னும் நிறைய கொடுக்க முடியலையே, இவ்வளோதானே கொடுக்குறேன்னு வெட்கப்பட்டுண்டு கொடு. நம்ம பெரியவாள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா, வாங்குறவன் தான் பெரியவன், கொடுக்குறவன் பெரியவன் இல்லை. யாராவது ஆத்துக்கு ஏதாவது தானம் வாங்கறதுக்கு வந்தானே, முதல்ல அவருக்கு ஆசனம் போடு, கோலம் போடு, அவரை உட்காந்து வை, நீ நில்லு, வாங்குறவா உட்காந்துக்கணும், கொடுக்கறவா அணிக்கணும், நமஸ்காரம் பண்ணி கொடு, இப்படி சொல்லி கொடுத்துருக்கா. தானம் கொடுக்கறவன் பெரியவன் இல்லை, கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு பாத்திரத்தை அவன் கொடுத்தானே, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தானே. அதனால ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம்னு வேதம் சொல்றது இல்லையா, அது மாதிரி வெட்கப்பட்டு கொடுக்கறா. அதே சமயத்தில் நல்ல வேலையை ஏதாவது கொடுக்க முடிஞ்சதேன்னு கொடுக்கறா. அந்த குழந்தை நம்ம கிட்ட இருக்கிறத உன்னத்தை ஞாபகப்படுத்தினானேன்னு கொடுக்கறா. அப்படி போட்ட உடனே அந்த குழந்தை ஒரு கட்டாட்சம் மன்னித்து அங்க அந்த அம்மா வாசல்ல அந்த குழந்தை அடுத்த வீடை தேடிட்டு போகும்போது பாக்குறா, சல 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 சலன்னு ஒரு சப்தம் ஓடி போனா, அந்த காலத்துல வீட்டுல மித்தமே ஒரு கிரவுண்டுக்கு இருக்கும், அப்படியே தங்க நெல்லிக்காயா கொட்டுறது. பகவான் தங்க காசா கொட்டினானா இல்ல, நீ என்ன கொடுக்குறியோ அதை திருப்பி கொடுக்குறான் பத்திய. தங்க காசு கொட்டிருக்கலாம், தங்க தேங்காயா கொட்டிருக்கலாம். இந்த குழந்தை என்ன பண்ணித்தனா, அப்படியே பிக்ஷா, அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆசிரயந்தி பிருங்க அங்கநேவ முகுலாபரணம் தமாளம் அங்கீ கிருதா கீழ விபூதிர பங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனார். தங்கமா கொட்டிடுத்தேன். இன்னைக்கும் கேரளால அந்த வீடு இருக்கு, கனகதாரா குடும்பம்னு பேரு. நான் கூட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா, அந்த மித்தத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கு அந்த குடும்பம், அந்த பரம்பரை இருக்கா. அப்ப என்னாச்சு, கிருப்பையினால தனம் வந்துருத்து. இப்படியே சொல்லிட்டு போலாம், எவ்வளவோ மகான்களுடைய சரித்திரத்துல அவன் அனுகிரக மாத்திரத்துல தரித்திரனும் பெரிய தனிக்கனா இருக்கான், நிறைய சரித்திரம் இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கக்கூடிய அறிவை கிருப்பையினால சம்பாதிச்சுடலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கக்கூடிய தனத்தை அறிவுனாலையும் சம்பாதிச்சிடலாம். தபஸும் அப்படித்தான். ஒரு பெரியவா இருந்தா அவ பேரை சொல்றதுக்கு நான் விரும்பலை. அவர் உலகத்துல நிறைய காரியம் சாதிச்சார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு அவருக்கு ஒரு குரு இருந்தார் இல்லையா, அவருக்கு 800 சிஷ்யர்.
அவர் நிறைய தபஸ் பண்ணி வச்சிருந்தார். அந்த குரு சொன்னார், உனக்கு இந்த தபஸெல்லாம் வேண்டாம், இவன்கிட்ட கொடுத்துடு அப்படின்னார். கொடுத்தார். அதனால தான் உலகத்தில் அவரால் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சது. தபஸையும் இன்னொருத்தர் பண்ணி கொடுக்க முடியும், கிருப்பையினால் சித்திக்கும். தனமும் சித்திக்கும், அறிவும் சித்திக்கும். தனம் தெய்வம் வரைக்கும் போக வேண்டாம், சுலபமாக ரெண்டு விஷயத்தில் சித்திச்சிடும் இல்லையா. நாம என்ன பண்ணுறோம், நிறையா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இது ஒன்று விதம். இல்லை ஒரு குழந்தை இருக்கான், அவன் சித்தப்பா பெரியப்பா இருக்கா, நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கா, அவளுக்கு வாரிசு இல்லை, இவன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னா இப்போ என்ன எடுத்து டக்குன்னு இவனுக்கு தனம் வந்துடுத்து. அப்போ சம்பாதிக்காமே வருதே, சம்பாதிக்காமையே அறிவு வந்துடுத்தும், சம்பாதிக்காமையே தபஸ் வந்துடுத்தும், சம்பாதிக்காமையே என்ன வந்துடுத்தும்னா உனக்கு தனமும் வந்துடுத்து. இவ்வளோ வரும்போது சம்பாதிக்காமல் ஞானம் ஏன் வராது? அதனால தான் இங்கே பிரம்மா அழகா பிரம்மஸ்துதியில் சொல்கிறார், ஞானே பிரயாசம் உதபாசிய நமந்த ஏவ. உனக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு காத்துருக்கார், நீ ஏன் கஷ்டப்படுற? உன்னோட சொந்த சொத்து அது, அப்பாவுடைய சொத்து பிள்ளைங்கிற மாதிரி தாயம் அது. பின்னாடி ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், அந்த சொத்தில் உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்ல போகிறார். அப்பாவுடைய சொத்து மோட்சமாச்சே, அது உனக்கு உரிமை இல்லாமல் இருக்குமா? அப்ப என்ன பண்றாருனா, ஞானே பிரயாசம் உதபாஸ்ய, ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ. என்ன பண்ண, நான் பிரம்ம விசாரம் பண்றேன் அப்படின்னு உட்காரது, எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருது, எண்ணங்கள் ஏன் வருது, ஏன் வருது, ஏன் வருதுன்னு கேட்டா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணும், நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னபிலிட்டி, இன்னபிலிட்டி வில் டேர்ன் இன் டு கில்ட், guilt will turn into loss of self-confidence. Then you will become a psychic. So, என்ன பண்ணணும், முடியாததில் போய் முதல்ல இது நமக்கு சின் பெருசாக ஆரம்பிக்கக்கூடாது. அவெல்லாம் ரொம்ப பெரியவா சொன்னவாளாம் இல்லையா. திருவண்ணாமலையில் யோகி ராம்சுரத்குமார் இருக்கும்போது ஒரு குழந்தை வந்தார் அவரை பார்க்கறதுக்கு. ஒரு பையன் கேட்டார் அவரை பார்த்து, சுவாமி ஆர்யோ அத்வைதி ஆர் விசிஷ்டாத்வைதி அத்வைதி அப்படின்னு. யோகி ராம் சரத்குமார் கேட்டார், ஏன்பா கேட்குற அப்படின்னா, இல்லை இல்லை, ஐ எம் விசிஷ்டாத்வைதி, ஐ பிலாங்ஸ் டு ராமானுஜ சம்பிரதாயம். இஸ் இட், டு யூ நோ சான்ஸ்கிரிட், நோ. டு யூ நோ த பேரண்ட்ஸ் நேம் ஆஃப் ராமானுஜா, நோ. டு யூ நோ வேர் ராமானுஜா பான், நோ. டு யூ நோ ஹவு ஹி டிஃபர்ஸ் ஃப்ரம் சங்கரா, நோ. இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் அவன் நோ நோன்னு பதில் சொல்லின்றது தான். சிரித்தார், சிரிச்சுட்டு, சச் திங்ஸ் ஆர் for the great master like Ramana and Shankara and Ramanuja, for you and me, my dear friend, Ram Naam is enough. அப்படின்னார். அதுதான் உண்மை இல்லையா. அதனால இங்கே சொல்கிறார், பேசாமல் இந்த பிரம்ம விசாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் விட்டுட்டு என்ன பண்ண, நமந்த ஏவ. பேசாமல் கிருஷ்ணன் சன்னிதானம் இருக்குது பார்த்தியா இல்லையா. இப்போ நான் நமஸ்காரம் பண்ணிட்டேன், நமஸ்காரம் பண்ணேன், என்ன நமஸ்காரம் பண்ணேன், நீ வந்து பொறுத்தியாக இருக்க யாருக்கும் நமஸ்காரமே பண்ணாமல் இருக்கணும்னா பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டேன். இல்லைனா அப்புறம் நாலு பேர் காலில் போய் விழுற மாதிரி ஆகிட்டோம். நாலு பேர் காலில் விழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணேன், பகவான் காலில் போய் விழுந்தோம். நமந்த ஏவ என்ன பண்ண அப்படின்னா, கிருப்பை அப்படின்னா எல்லாமே கிருப்பை தான். நீ காலத்தால் பொழுது விடிஞ்சது கிருப்பை தான் இல்லையா. நீ காலத்தால் நம்ம எழுந்து உட்காந்துருக்கிறதும் கிருப்பை தான். இன்றைக்கி சாப்பிட்றதும் கிருப்பை தான். உள்ளே போய் சாப்பாடு ஜரிக்கிறதும் கிருப்பை தான். எது கிருப்பைன்னு பார்த்தா, நிற்பது, நடப்பது, பேசுவது, சுவாசிப்பது, அமர்வது, எல்லாமே கிருப்பை தான். எப்படி சொல்ல முடியும், இதெல்லாம் முடியாதவ இருக்காளே, அதை பார்த்தாலே இது கிருப்பைன்னு தெரியலையா. ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ. அப்புறம் என்ன பண்ண, ஜீவந்தி சன் முகரிதாம் பவதீய வார்த்தாம். உன்னை நமஸ்காரம் பண்ணிண்டே, எங்கேயாவது மகான்கள் இருக்கா பத்தியா, அவன் நிறையா பாகவதம் ராமாயணம் பக்த விஜயங்கள்லாம் சொல்லியிருப்பா இல்லையா. சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம், அதை கேளு. அந்த காலத்துலையாவது கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் நம்ம தேடிட்டு போனோம். இந்த காலத்தில் ரொம்ப சுலபம், எவ்வளோ சீடி இருக்குது, இருக்கிற இடத்துலையே நம்ம போட்டு கேட்டுருக்கலாம். பேசாமல் ஒரு ரூமில் உட்காந்துருந்தா கூட அது பாட்டுக்கு ஓடட்டமே, பத்தில் ஒன்றும் உன் கவனத்தில் வராதா? திரும்ப 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 கேளு.
சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் பகவானுடைய கதைகளை எப்பொழுதும் கேட்டுண்டேர். அப்புறம் என்ன பண்றேன், ஸ்தானே ஸ்திதாக, அங்க போறேன் இங்க போறேன் இங்க போறேன்னு அலையாத. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், வீட்லேருந்து கிளம்பி அந்த கோவில் அடையிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். பாகவதம் த்விதீய ஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அங்கேருந்து சுகர் சொல்லிட்டு வர்றார், உன மனிதனுக்கு வந்து தூக்கத்தில் ஆயில் போய்டுறதுப்பா, அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுல ஆயில் போய்டுறது, இப்படிலாம் எதுலெல்லாம் நம்ம ஆயில கழிக்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறார். இப்போ பாகவதத்தில் சுகர் இருந்தாருன்னா எழுதியிருப்பார், டிராஃபிக் ஜாமில் ஆயில் போய்டுறது, டிராஃபிக்கில் நின்று 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 ஆயில் குறையிறது இல்லையா. அதனால் இங்கேருந்து ஒரு ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனோம்னா 2 மணி நேரம் ஆகிடுறது டிராஃபிக்கில். அங்கே போனால் க்யூவில் நிற்கிறதுக்கு 10 அது ஒரு 1:30 ஆகுது. அப்புறம் வரவாகரோடு பேசிவிட்டு சுவாமி எவ்வளோ நாளை பார்ப்போம்னு தெரியல நமக்கு, திருப்பி வரத்துக்கு 2 மணி நேரம். இப்போ சுவாமி இருக்கிற இடத்துல வந்து 5 மணி நேரம் நாம சொல்லியிருக்கலாமே, நமந்த ஏவே ஸ்திதாகாம். இங்கே இந்த பண்டரிபுரம் யாத்திரை போகிறேன், பிருந்தாவன யாத்திரை போனால் அத்தகைய பக்தியோடு போனோம். அங்கே போயிட்டு எந்த லாட்ஜ் என்ன இருக்கும், ஏர் கண்டிஷன் இருக்குமா, கட்டில் இருக்குமா, அப்புறம் லாண்ட்ரி எங்கே இருக்குது, இதுக்கு எதுக்கு பிருந்தாவனம் போனோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணனாம், பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாக, ஒரு இடத்துல இரு, ஸ்ருதி கதாம் தனுவாங் மனோபி. அந்த கதை கேட்டியே, இங்கே இடத்துல பஜனம்ங்கிறத சொல்கிறார், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்கிறா இல்லையா. பாகவதெல்லாம் இந்த கிருஷ்ணரை சுற்றி வந்து கீர்த்தனம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னா, அதில் கிரிதர கோபாலா அப்படின்னு வந்த உடனே வாக்குனால கிரிதர கோபாலா அப்படின்வா, கையினால் தன்னை மறந்து இப்படி பண்ணுவா, மனசுனால இந்த கிரிதாரியை தியானம் பண்ணுவா. மனசு வாக்கு சரீரம் 3 ஈடுபடுறதுக்கு தான் பஜனைன்னு பேர். கீர்த்தனம்னா வாக்கு மட்டும், அனுகரணம்னா சரீரம். இந்த 3 வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, அது 2 பண்ணிட்டானோ சரீரம் தானா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஆக்ஷனை காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே சொல்கிறார் தனு வாங் மனோபிகி, சரீரத்தாலும் வாக்காலும் மனதாலும். இன்றைக்கும் நீ வந்து கோவிந்தபுரம் போயிட்டு பகவன் நாம போதேந்திரோட அதிஷ்டானத்துக்கு போனாக்க அங்கே பாலகிருஷ்ணானந்தான்னு ஒரு பெரியவாளுடைய சமாதி இருக்குது, அதை பார்க்காம வந்துவிடாத. அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீவாஞ்சின்னு ஒரு ஊரில் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு, அவர் உள்ளே யாரையும் விட மாட்டார், தனக்குத்தானே ஏகாந்தமாக பாகவத பாராயணம் பண்ணுவார். பாராயணம் இல்லை, அவருக்கு 18,000 ஸ்லோகம் மனப்பாடம், மனப்பாடம் மட்டும் இல்லை வீணையிலேயே வாசிப்பார் ராகத்தோட. அவர் என்ன எப்படி அவரோட நித்திய பாகவத பாராயணம் இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இப்படி ஜன்னல் வழியாக பார்த்தா கீழே விழுந்து புறண்டுன்னு பாரம். என்ன பண்ணுவார்னா, அக்ரூர் ஆகமனம் வந்திருக்கும், அதை கீழே விழுந்து அக்ரூரை திருப்பி வரும்போது பிருந்தாவன ரஜஸில் விழுந்து புரண்டார் இல்லையா, அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி புரளுவார். பர்காபீடம்லாம் கிருஷ்ணர் மாதிரி நின்றுருப்பார், மலையை தூக்குவார், எல்லாரையும் ஜனங்களை கூப்பிடுறதுனா கூப்பிடுவார். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, எல்லாரும் வெளியில் போங்கோ, நான் பூர்வவத்தி மலை மலை, அப்படியே எல்லாம் அனுகரணத்தோடையே பஜனை இல்லை பாகவதத்தை. கிருஷ்ணர் ரிங்கன் ரிங்கன்னு தவழ்ந்தான்னா அவர் தவழ்வார். அதனால அப்படி கதை கேட்கணுங்கிறார், தன்னு வாங் மனோபிஹி. இங்க என்ன பண்றான், ஏ பிரயாசோ, அதுல தன்மயம் ஆயிடுச்சுன்னா நிறைய, நீங்க ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கிறா கேலரியிலேருந்து, அவன் பந்தடிக்கும் போது இவ காலால பக்கத்துல இருக்கிறவன் உதச்சிடுவா. ஒரு சின்ன விளையாட்டுல அவ்வளவு தன்மயம் ஆறும், பகவானுடைய லீலையில தன்மயமாக வேண்டாமா. சுதிகதாம் தனு வாங்மனோபி ஏ பிரயாசோ அஜிதஹா. அவரை சொல்றார், கிருஷ்ணனுக்கு அஜித்தன் ஒரு பேர் உண்டு, யாராலையும் அவனை ஜெயிக்கவே முடியாது, பிரம்மாவில ஜெயிக்க முடியாது, சிவனால ஜெயிக்க முடியாது, இந்திரனால ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த கிருஷ்ணனை நீ ஜெயிச்சுடலாம், ஜிதோ அபி அசி தை த்ரிலோக்யாம். இப்போ என்ன பண்ணு, பேசாமல் அந்த சாதனை யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், பிரம்ம விசாரம் பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுடும், பிரேமிக்கு வரத சன்னதியில் வந்து உட்கார், பேசாமல் நமஸ்காரம் பண்ணு, நன்னா கதையை அனுபவித்து கேளு, வேறு அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேங்கிற புத்தியை மாற்றின்றும். இப்படி மாற்றின்ட்டியானால் யாராலையும் ஜெயிக்கப்படாத கிருஷ்ணன் வந்து உன்னால் ஜெயிக்கப்படுறான். சரி, நான் பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனையாவது ஏதாவது பண்ண வேண்டாமா, பண்ணு. என்ன பண்ணு, எப்போ எனக்கு கிருப்பை பண்ண போகிறேன், எப்போ எனக்கு கிருப்பை பண்ண போற, சீக்கிரம் எனக்கு கிருப்பை பண்ணு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ எப்படி
ஒருத்தனுக்கு கிருப்பையினால அறிவு வந்ததோ கிருப்பையினால தனம் வந்ததோ கிருப்பையினால தபசு வந்துருத்தோ கிருப்பையினால அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருத்து, அறிவு வந்தது, மோட்சம் வந்தது. அது மாதிரி கிருப்பையினால பகவான் என்ன பண்ணுவான்னா தன்னோட தரிசனத்தையும் உனக்கு கொடுத்து ஞானத்தையும் கொடுத்துருவான். அடுத்து பிரம்மா அடுத்த ஸ்தோத்திரத்தை சொல்லப்படுறார், அவனுடைய சொத்தான அத்தகைய ஒரு மோட்சத்திலே நீ பங்கு உடையவன் ஆறு அப்படின்னு சொல்லப்படுறார். அதிலிருந்து மோட்சம்ங்கிறது பகவானுடைய சொந்த சொத்துன்னு அர்த்தம். இப்படி இந்த மகான்கள்லாம் அப்படி கீர்த்தனம் பண்ணுறாளே, அவளுக்கு ஏதோ ஒரு ட்ரிகர். தியாகராஜ சுவாமிகள் இப்படி கிஷ்கிந்தா காண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் ஆரண்ய காண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது கடைசியில் சபரி மோட்சம் வரும். ஆரண்ய காண்டம் சபரி மோட்சத்தோடு தான் பூர்த்தியார்த்து. கச்சித்தே நிர்ஜிதா விக்னாகா கச்சித்தே வர்த்ததே தபஹா கச்சித்தே நியதஹா குரோதஹா ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தா கச்சித்தே மனசசுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி அத்ய பிராப்தா தபசித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா தொயி தேவவரே ராஜா பூஷித பூஜித புருஷ ரிஷபா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திரத்தே சூர்தாத்மனம் மகரந்தி விகர்ஷையா தற்புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினான்ட்டார். அந்த சபரி மோட்சத்தை தியாகராஜ சுவாமிகள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு மேனி சிலிர்த்து கத்கதமாகி எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி வெறும் குரு கிருப்பையினாலையும் தாரக மந்திரத்தினாலையும் இப்படி ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சு கொடுத்தே அவளுக்கு அவளுக்கு அப்படி மோட்சம் கிடைத்தா அப்பராம பக்தி எந்தோ அப்படிங்கிறார். அல்ல அப்பா அப்படிங்கிற சப்தத்துக்கு மீனிங் கிடையாது. நம்ம வந்து யாராவது ஐயோ அப்படிங்கிறோம் இல்லையா, அப்பா அப்படிங்கிறோம் இல்லையா, அப்பா இப்படி கிடைச்சிருத்தே அப்படின்ற அந்த அந்த ஒரு ஒரு கலோக்கியல் நடைமுறையில் பேசக்கூடிய ஒரு ஒரு அந்த வார்த்தையை வச்சுட்டே அந்த கீர்த்தனையை அப்பராம பக்தி எந்தோ அப்படிங்கிறார். அது மாதிரி எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, மீரா வந்து இப்படி பிரம்மஸ்துதியை பாராயணம் பண்ணிட்டே இருந்திருப்பா. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் இல்லையா, ஞானே பிரயாச உதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா சுதிகதாம் தனு தனு வாங் மனோபிஹி ஏ பிரயாசோ அஜித ஜிதோ அப்யசி த்ரைலோக்கியாம்னு சொல்றா இல்லையா. இந்த ஸ்லோகம் அவன் மனசை போய் தொட்டிருக்கு. தொட்டின்ற உடனே கிருஷ்ண சன்னிதானத்தில் போனா அந்த அவளுடைய பூஜையில் நித்தியம் இருக்கிற மூர்த்தி கிரிதாரி தானே. ஹரிகுண காபத்து நாச்சோங்கி மை பிரபு குண காபத்து நாச்சோங்கி என்ன சொன்னா, பேசாம கிருஷ்ணனுடைய சன்னிதானத்தில் உட்காந்துக்கோ, பாட்டு தெரிஞ்சா பாடு, அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய முகத்தை அப்படியே பார்த்துட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. விடாம சில வருஷங்கள் இதை சொல்லி பாருங்கோ, மனசில் ஒரு சாந்தியும் அமைதியும் ஒரு ஆனந்தமும் ஏற்படும். பத்து நாமாக்கள் இல்லை, இருபது நாமாக்கள் இல்லை, பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லிகிட்டே இருந்தா. அப்போ என்ன பண்ணணும் இல்லையா, அப்போ பாகவதத்திலேயே அப்படி வந்து பகவான் நாம கீர்த்தனமும் சாது சங்கம் தானே திருப்பி திருப்பி சொல்லப்படுறது. அதனால் பகவானுடைய அந்த சரண சாயலில் உட்காந்துட்டு எப்பொழுதுமே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ஏதோ பறி கொடுத்த மாதிரி சொல்லாத, அழுதுண்டு சொல்ல, சந்தோஷமாக நமக்கு கொடுத்து நமக்கு சொல்கிற ஒரு புத்தியை கொடுத்தானே சந்தோஷமாக சொல்லு. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு அந்த ஹரி குணத்தை பாடு, என்னுடைய பிரபுவுடைய குணத்தை பாடு. இங்கே சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கேயும் போகாதேன்னார் இல்லையா, ஸ்தானே ஸ்திதா அதுக்கு போட்டா அப்புண்ணே மந்திரமை பைட்டு பைட்டு கரு. கிருஷ்ணா உன் சன்னிதானத்தில் வந்து உட்காந்துப்பேன், அங்கே பஜனை இங்கே பஜனை அங்கே சத்சங்கம் நான் போக மாட்டேன், ஏமாந்து போயிடுவேன். ஏன் நீ வெளியில் சத்சங்கம்னு போனியானா உன் பக்தியை
கொஞ்சமாவது உயர்த்தறதா இருக்கணும், இல்லைன்னா இருக்கிறதையாவது காப்பாத்துற மாதிரி இருக்கணும், ஆனா கீழே கொண்டு தள்ளிடக்கூடாது. ஒரு சத்சங்கம் போயிட்டாங்க, செக்ரட்டரி இருக்கார், அப்புறம் யார் ட்ரெஷரர் இல்லையா, அப்புறம் யாராவது ஒரு சீட்டு பிடிப்பா அதில், அப்புறம் புடவை வியாபாரம் பண்ணுவா, குட்டிச்சவராக போயிடும், ஏமாந்துராது. இந்த தினம் ட்ரெஷரை இவர் ராக்கெட்டை மாத்திட்டா அப்புறம் அவர் சத்சங்கத்துக்கே வரமாட்டார் திருப்பி, அதிலெல்லாம் போய் மாட்டிக்காத. சத்சங்கிறது பாகவதத்தில் இருக்கே அப்படிங்கிறா மீரா. ஏன் நான் உனக்கு சாந்துக்கு பிரகலாத உவாச்ச, துருவ உவாச்ச, அஜாமில உவாச்ச, கஜேந்திர உவாச்ச, எவ்வளவு கோபிகைகள் பேசுறது, இவ்வளவு இருக்கே சாதுக்கெல்லாம் கூட பேசுறாளேப்பா. அதனால வெளியில போகாத அரி குணகாவத்து நாச்சூங்கி மயம் பிரபு குணகாவத்து நாச்சூங்கி அப்பொன்னே மந்திரம் மை பைட்டு பைட்டு கரு என்ன பண்ண கீதா பாகவத்து வாச்சூங்கி சாம பகவத்கீதையை உட்காந்துட்டு படி, பாகவதத்தை உட்காந்துட்டு படி. இங்க சொன்னார் இல்லையா, ஸ்தானே ஸ்திதாஹா ஸ்ருதி கதாம் தனு வாக்மனோபி அப்படின்னார். அதுதான் சொல்றாங்க, கீதா பாகவத வாச்சூங்கி. முதல் பதம் என்ன, ஞானே பிரயாசம் உதபாஸ்ய அப்படின்னு சொல்ற, ஞான தியான கி கட்டி பாந்து கரு. ஞானம் தியானம் தான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு மூட்டையில வச்சு கட்டிடும்ட்டான், கிட்டக்கே எடுத்துட்டு வராதுங்கிறா. என்ன பண்ணுன்னா, வீட்டில் எங்கேயாவது பறந்துருக்கு பத்தியா, வேண்டாத சாமான்லாம் போட்டு வச்சிருப்பே, அதில் தூக்கி போட்டுடு, கட்டட்டி பாந்துக்கன்று. இங்கே பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கிறா மீரா. ஒரு படி போய் ஹரிஜன சங்கமேலா கூங்கி, எப்பயும் பாகவத தர்மத்தில் சின்வந்தி கிரணந்தி காயந்தி சாதவகான கதை சொல்றது, கதை கேட்கறது, இல்லைன்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு அடியார்கள் வராளே, அவ சரணத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிண்டீர். அப்படி பண்ணிட்டு இருந்தாலே என்ன வந்துடும், ஞானம் வந்துடும், பக்தி வந்துடும், வைராக்கியம் வந்துடும், நீ ஒன்றும் பிரயத்தனமே பட வேண்டாம். இப்போ கோவிட் இருக்கு, இந்த கோவிட் எங்கே வருதுனா, ஏதாவது தொட்டா வந்துடுறதான், யாராவது தும்மினா வந்துடுறதான். கோவிட் வரும்போது பக்தி வராதானே, ஒரு மகாத்மா உன்னை தொட்டுட்டார்னா பக்தி வந்துடும் இல்லையா, அது ஒரு தொத்து வியாதி தான். ஆனால் அப்படி கோவிட் வந்தவா தொட்டா தானே வரும், அது மாதிரி பக்தி வந்தவா தொட்டா தான் வரும். அதனால சொல்றா, மீரா கே பிரபு கிரிதர நாகர சதா பிரேமரச சாக்கூங்கி, அரிகுணகாவத்து நாச்சூங்கி மயம் பிரபு குணகாவத்து நாச்சூங்கின்னு அழகா இந்த பிரம்மஸ்துதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தினுடைய அப்படியே அதை அந்த பாவத்தை வாங்கிண்ட ஒரு மீராவுடைய கீர்த்தனை. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय।